எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 7 பகுதிகள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் 25 வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அந்த காணொலிகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்க்கலாம். தற்போது 8வது பகுதி, முதல் கேள்வி: நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆசாரக்கோவை. அடுத்தது 2வது கேள்வி: ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்ற வரிகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பெருவாயின் முள்ளியார், அதாவது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்தது: ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? சரியான விடை 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்தது: பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? சரியான விடை கயத்தூர். அடுத்தது 5வது கேள்வி: ஆசாரக்கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். இது சரியான விடை ஆப்ஷன் டி, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்தது 6வது கேள்வி: பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். இது சரியான விடை இன்சொல். இன்சொல்னா வேற ஒன்றும் இல்லை, இனிமையான சொற்கள். அடுத்தது 7வது கேள்வி: பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். இதுக்கு சரியான விடை அமைதி. அடுத்தது 8வது கேள்வி: அறிவு கூட்டல் உடைமை. அறிவு கூட்டல் உடைமை என்பதற்கு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அறிவுடைமை. அடுத்தது: இவை கூட்டல் 8 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இவை கூட்டல் 8 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை 8. அடுத்தது 10வது கேள்வி: நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து 11வது கேள்வி: பொறையுடைமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பொறை கூட்டல் உடைமை. அடுத்தது: நந்தவனம் பொருள் கூறுக. நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. அடுத்தது: பண் பொருள் கூறுக. பண் என்றால் இசை. அடுத்து 14வது கேள்வி: பார் பொருள் கூறுக. பார் என்றால் உலகம். உலகம். அடுத்தது 15வது கேள்வி: இழைத்து பொருள் கூறுக. இழைத்து பொருள் கூறுக செய்து. அடுத்து 16வது கேள்வி: தாள் என்பதற்கு டேஷ் என்று பொருள். தாள் என்பதற்கு டேஷ் என்று பொருள். நாக்கு. அடுத்து 17வது கேள்வி: பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பாட்டு கூட்டல் இசைத்து. பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்தது 18வது கேள்வி: கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு. கண் கூட்டல் உறங்கு. அடுத்தது 19வது கேள்வி: வாழை
கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வாழை இலை. அடுத்தது 20வது கேள்வி, கை கூட்டல் அமர்த்தி, கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கை அமர்த்தி. அடுத்து 21வது கேள்வி, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல், உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல், உதித்தன வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பொருள் கூறு வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய. அப்ப தோன்றியவுக்கு எதிர்ச்சொல் மறைந்த. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது காலையில், சூரியன் மாலையில் மறைகிறது, அப்போ மறைந்த. அடுத்து 22வது கேள்வி, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர், அறுவடை செய்வர். அடுத்து 23வது கேள்வி, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தோரணம் கட்டுவர். அடுத்து 24வது கேள்வி, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, பழையன கழிதலும் டேஸ் புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி என்று கூறுவர், பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 8க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 8க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலியோட PDF ஃபைல் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது சரஸ்வதி அகாடமி .co.in வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த காணொலியோட PDF வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. ஆனால் பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை முழுசாக பார்த்துருங்க, இந்த காணொலியை முழுசாக பார்த்து PDF சைடில் வச்சு நீங்கள் வந்து ஆன்சரை குறிச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கோங்க. எப்போவெல்லாம் தேர்வுகள் வருதோ அப்போ வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அதாவது பொது தமிழில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் வந்து பதிலளிக்க முடியும். நன்றி.